La 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 la. La 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 la. ஏதாவது அடிபட்டுச்சாமா? இல்ல, ஒண்ணும் இல்ல. வா தம்பி, அடி அடிபட்டுச்சா? எனக்கு ஒண்ணும் இல்ல, பூதனைய மேல இருந்துச்சு. உங்களுக்கு இல்ல தம்பி, பாட்டலுக்கு. அங்க அவ்வளவு உனக்கு. கவனமா வர வேண்டியதானமா? நான் எதிர்பார்க்கவே இல்ல. யார் அவன்? அவன் தான் கர்ணல் ஐயோட தங்கச்சி பையன். ஓ, முத்து. ஐயா. ஏய் முத்து, இந்த பொண்ணு போறா. என்னங்கய்யா? இல்ல, இந்த பொண்ணு இந்த வைத்தியம் எல்லாம் பாக்குறாள்ல, அதான் எப்படி? பரவாயில்லைங்க, கோடு சூட்டு போட்டு பெரிய பெரிய டாக்டருங்க எல்லாம் வந்தாங்க, ஒண்ணுமே ஆகலையா. ஆனாங்கய்யா, அந்த பொண்ணு வந்து அஞ்சே அஞ்சு நாள் தான் ஆச்சு, கண்ணலையா கண்ணு திறக்கிறாங்க, கையை அசைக்கிறாங்க, சிரிக்கிறாங்கன்னா பாருங்கயா. இல்லை, தரையில் என்ன கொட்டி இருந்துச்சு தெரியாமல் அந்த பொண்ணு மேலே வழக்கி விழுந்துட்டேன். ஏதாவது தப்பாக இப்போ நினைமோ நினச்சா நினைக்கிட்டோம், முடிஞ்சா இந்த தடவை ட்ரை பண்ணுவோம். ஐயா, அப்படியெல்லாம் சொல்லாதீங்கய்யா, ரொம்ப நல்ல பொண்ணுங்கய்யா, எங்கிட்ட கூட அதிகமாக பேச மாட்டாங்கன்னா பார்த்துக்கோங்க, மொத்தத்தில் குட்டு பொண்ணுங்கய்யா. ஆமாம், அந்த பொண்ணு எந்த ஊர்? பக்கத்து ஊர் தான், ஆனால் பெரிய குடும்பம். அவ அப்பங்கார என்னமோ ஆராய்ச்சி கீராய்ச்சின்னு எல்லா சொத்தையும் அழிச்சிட்டான், செத்தும் போயிட்டான். அப்புறம் அந்த குடும்பத்துக்கு அந்த பொண்ணு மட்டும்தான் இருக்கு. சரி, அந்த பொண்ணை பார்க்க யாராவது அடிக்கடி வராங்களா? போங்கய்யா, நொய் நொய்னு அந்த பொண்ணை பற்றியே கேட்குறீங்க. டேய், என்னாச்சு? ஆமாம், முதல்லாம் என் பொண்டாட்டியை பற்றி தான் கேட்பீங்க, அதான் புது பழக்கம். அந்த பொண்ணை பத்தியே கேக்குறீங்க, என் பொண்டாடி பத்தி ஒரு வார்த்தை கேட்டீங்களா? அட மாங்க, இதுக்கு போயா கோபப்படுற? உன் பொண்டாடி பத்தி கேக்கணும் அதுதானே? விடு, இன்னி நைட்டு ஃபுல்லா உன் பொண்டாட்டி பத்தி நான் சொல்ல, நீ கேட்க ஓகேவா? காசு அப்போ இது மணியோட நான் பாட்டுக்கு இங்க கத்திக்கிட்டு இருக்கேன், நீ ஒண்ணுமே பேசாம இருந்தா? மா, சாரிமா,
மறந்துட்டமா, வரும்போது கண்டிப்பா வாங்கிட்டு வரேன். போதுமா? ஆமாடா, நீ வர வரைக்கும் மணி பசியோட இருக்கணுமா? காசு வச்சிருக்கியா இல்ல? உன் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து தண்ணி வச்சிட்டியா? என்ன நம்மள தான பேசிட்டு இருக்க? ஏன் இப்படி அநியாயம் பண்ற? பாவம்டா அது, வாயில ஜீவன் இல்ல அது. கொஞ்சம் கூட சொன்னா கேட்க மாட்டேங்கிறியே, அது என்னடா பாவம் பண்ணுச்சு உனக்கு? நல்லா தொடச்சு விட்டுரு. ஆ.